ஹே ஃப்ரெண்ட்ஸ், 2025 வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான டாப்பர் சீரீஸ் நியூ பேட்ச் பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த டாப்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓவரால் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக பிரித்து கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெசன் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு தொடக்ககால கிளர்ச்சி, இது வந்து யூனிட் 8ல வந்து வரும். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கே நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லெசன் டெஸ்ட்டை வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10th லெசனை வந்து படிப்பீங்க, அடுத்து வந்து 11th படிப்பீங்க. 10th என்ன படிச்சீங்களோ அதே சேம் கதை தான் பார்த்தோம் அப்படின்னா 11th இருக்கும். அது போக அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ 10th தனியாக படிச்சுட்டு மறுபடியும் 11th படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக படிச்சிடலாம். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 127 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக சிங்கிள் சிங்கிள் டாப்பிக்காக தான் கொடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கே நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டோட கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெசன்லேருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே வந்து எடுத்திருப்போம். நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்தோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். அப்படி அந்த ஒரு கொஸ்டின்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஃபேக்ட் டேட்டா எல்லாமே வந்து படிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு லெசனை படிக்கிறதும் அந்த டெஸ்ட்டை மட்டுமே அட்டன் பண்ணி அந்த கொஸ்டினை படிக்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக எல்லா டெஸ்ட்லையும் வந்து எடுத்துருப்போம். இப்போ சயின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டாபிக் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். ஹீட் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா 6th, 7th, 8th, 9th, ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்கும். அப்போ தனித்தனியாக நம்ம வந்து ஒன்றுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லெசன் வைஸாக வந்து டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். நீங்கள் முதல்ல 6th என்ன கான்செப்ட் படிக்கிறீங்களோ அதே கான்செப்ட் தான் 7th கொடுத்துருப்பாங்க. அடிஷனலாக கொஞ்சம் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ 6th முடிச்சுட்டு 7th படிக்கும் போதே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஓவராலாக சேர்த்து ஒரே டாபிக்கை டெஸ்ட்டாக கொடுக்காம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கும் போது நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த கான்செப்டில் தான் ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 127 லெசன் டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸோட இன்னொரு முக்கியமான ஹைலைட்டே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க். நீங்கள் வந்து லெசன் வைஸ் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்சு எழுதுவீங்க. நம்ம வந்து ஒவ்வொரு லெசனுக்கான சமச்சீர் PDF, தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக, அதுக்கப்புறம் அதை சார்ந்த வீடியோ லிங்க், இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு லெசன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இன்னொரு சைடில் நீங்கள் படிக்காமல் தினமும் ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஏரியாவிலேருந்து எப்போவுமே கொஸ்டின் எடுத்துட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிக்கல் சரத்துகள் இதை சார்ந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இதுக்கான ஒரு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அந்த டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு 10 ஆன்சர் தெரில, நீங்கள் ரேண்டமாக ABD அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருவீங்க. நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அப்படி தானே இப்போ நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. ஸோ இப்போ வந்து உங்களை அதே கொஸ்டினை மறுபடியும் ரீடைப் பண்ண சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 10 2வது ஞாபகம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 ஞாபகம் இருக்கலாம், 6 ஞாபகம் இருக்கலாம், 10 ஞாபகம் இருக்கலாம், ஆனால் குறைஞ்சபட்சம் 2வது ஞாபகம் இருக்கும். அப்படி தானே இப்போ நீங்கள் மறுபடியும் ரீடேக் பண்ணுறீங்க, அப்போ வந்து எல்லாருக்கும் 10 ஒரு 4வது ஞாபகம் இருக்குமா? நீங்கள் சேம் டெஸ்ட்டை ரிப்பீட்டடாக 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து ரீடேக் பண்ணும் போது நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்து இருக்காங்க. அப்படி வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ண பண்ண எல்லா ஃபேக்டையும் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் நீங்கள் வந்து குவிஸ் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த கான்செப்ட்லாம் தனித்தனியாக ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஆர்டிகல், இம்பார்ட்டன்ட் இயர், அதுக்கப்புறம் லாங்குவேஜில் பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழில் வந்து தனித்தனியாக செய்யுள், இலக்கணம், உரைநடை இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக, யூனிட் 8-9 தனியாக, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சயின்ஸ், சோசியல், ஆப்டியூட் தனியாக, அதுக்கப்புறம் டூயினோ தனியாக, நேஷனல் லீடர்ஸுக்கு தனியாக, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீ வந்து ஒரு டாஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 3-5 நிமிஷம் தான் வந்து ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, போர் அடிக்கு, இல்லை ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அதிகம் ட்ராவல் பண்ண வேண்டி வரும்,
இல்ல எங்கேயோ வெயிட் பண்ண வேண்டியது வரும். நீங்க அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் எடுத்தோ புக் எடுத்தோ படிக்க முடியாது. நீங்க வந்து அந்த டைத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெய்லி டாஸ்க் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஒரு டாஸ்க்கு 3 to 5 மினிட் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிற டைம், நீங்க வந்து வெயிட் பண்ணும் போது, டிராவல் பண்ணும் போது, இல்லை வந்து படிச்சுட்டு போர் அடிக்குன்னு சொல்லி ஏதாவது ரீல்ஸ் பாக்குறது, இந்த டயத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இந்த டாஸ்க் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லா ஃபேக்டையும் சிம்பிளா வந்து முடிச்சிடலாம். நீங்க ஒரு 1 மந்த் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ எல்லா ஃபேக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருக்கட்டும், ஆர்டிகல், இம்பார்ட்டன்ட் இயர், இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து நிறைய வந்து படிச்சு முடிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 2 எழுத வந்து கொடுத்துருப்போம். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ முதல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6th இயல் 1 2, அடுத்த டெஸ்ட் இயல் 3 4, 3வது டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் 2 டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு 2 7 ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும் போது நீங்கள் தமிழில் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு 2 7 இருக்கும், 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின், நியூ கொஸ்டின், ஸோ எல்லாமே சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தனித்தனியாக 3 டாஸ்க்கு, இலக்கணம் தனியாக, செய்யுள் தனியாக, துணைப்பாடம், உரைநடை, ஸோ இது தனியாக, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டின் வந்து பைலிங்குலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். டெஸ்ட்டு ஃபுல்லாக உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட டைம்லாம் எழுதணும், குறிப்பிட்ட நாள் எழுதணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன், இது போக ரேங்கிங்கும் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு ஹெல்த்தி காம்படிஷனோட ஃபாஸ்ட்டாக வந்து படிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரேங்கில் இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கணும், எவ்வளோ கற்றுக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட் 1 அக்டோபர் 3 முதல் லெசன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். நம்மளோட ஆப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல், அதை சார்ந்த வீடியோ லிங்க் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த ஃபுல் ஷெட்யூல் பிடிஎஃப் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நீங்கள் வந்து டைரெக்டாக ஆப்ல இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்தே லாகின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் லாகின் பண்ணதும் முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் அந்த டாப்பர் சீரீஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து போங்க. நீங்கள் இங்கேருந்தே டைரெக்டாக வந்து பைனோ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக அந்த வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வீக்கெண்டு கூப்பனும் இருக்கும். இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 100% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து 899 வந்து ஆகும். உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.